Hi friends, welcome to RFI Solutions. In the video, iFocus High Smart Wi-Fi camera Coffee SIM Multi SIM router எப்படி configure பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா பாப்போம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ High Smart இதெல்லாம் அன்பாக்சிங் பண்றோம். சோ வந்தேனா சொல்றோம் அன்பாக்சிங் என்ன எல்லாம் சொல்றோம். இதுக்கு மொபைல் ஆப் பாத்தீங்கன்னா ஹை ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டுக்கு சரி ஐபோனுக்கும் சரி மொபைல் ஆப் வந்து ஹை ஸ்மார்ட். இந்த ஹை ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மூலயமா நீங்க மொபைல்ல அதர் நெட்ஒர்க்ல இருந்து அதாவது உங்க மொபைல் டேட்டால இருந்து கூட வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு இந்த கேமரா எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு வைஃபை நெட்ஒர்க் வேணும். நீங்க மொபைல்ல இருந்தெல்லாம் நெட் ஷேர் பண்ணக்கூடாது. வைஃபை நெட்ஒர்க் நான் இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறது வந்து காஃபி சிம் ரவுட்ரு. ஸோ அந்த ரவுட்ரு வச்சு கான்ஃபிகர் பண்ண போகிறேன். நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஏர்டெல் ஹேப்பி பிஎஸ்என்எல் இவங்கள்டேருந்து நீங்கள் ஏதாவது இன்டர்நெட் லைன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருக்க மோடம்லேருந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்களா? ஒரு கேமரா இருக்குது, ஆண்டனா இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுவோம். லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கொடுக்கணும், 5 வோல்ட்லாம் கிடையாது, 12 வோல்ட் கொடுக்கணும். நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து காஃபி சிம் ரவுட்ரு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் காஃபி கான்ஃபிகரேஷனுக்கு. இதில் ஒரு ஜியோ சிம் போட்டிருக்கேன் இந்த காஃபி ரவுட்டரில், சிம்லாம் போட்டாச்சு. ஸோ டிவைஸையும் ஆன் பண்ணிட்டேன் காஃபி ரவுட்டரையும். ஸோ இப்போ கேமராவையும் ஆன் பண்ணுவோம். கேமராவுக்கு பவர் கொடுத்துருக்கேன் 12 வோல்ட்டு. பாக்ஸில் வந்து அடாப்டர்லாம் வராது, நீங்களே தான் அடிஷ்னலாக வாங்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தள்ளி வச்சுருவோம், கேமரா ஆன் ஆகட்டும். ஆன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 செகண்ட் ஆகும், ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் ஹை ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரெஜிஸ்டர்னு கேட்கும், ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸோ இருங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். உங்களுக்கு உங்கள் காஃபி ரவுட்ரை இந்த ஃபோன் எந்த ஃபோனில் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்களோ அதோட கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மொபைல் டேட்டாலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வைஃபை ஆன் பண்ணிக்கிறேன். வைஃபை ஆன் பண்ணிவிட்டு அந்த காஃபி ரவுட்டரில் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ அந்த வைஃபை சிக்னலோட கனெக்ட் பண்ணுறேன். காஃபி ரவுட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்ட் போடுறேன். பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1 to 8 வரைக்கும் இருக்குது. நான் அதை அப்படியே டைப் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வைஃபை நெட்ஒர்க்கோடு கனெக்ட் பண்ணணும். அந்த கேமரா பக்கத்தில் என்ன வைஃபை நெட்ஒர்க் இருக்குமோ அதோட கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்ளிகேஷன் போகிறோம், மொபைல் டேட்டாலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஹை ஸ்மார்ட், ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆட் டிவைஸ் கொடுங்க. ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை நேம் காமிக்கும். அந்த காஃபி ரவுட்டரோட வைஃபை நேம் காமிக்குது பாருங்கள். அதோட பாஸ்வேர்ட் 1 to 8 வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்கள் கியூஆர் கோடு வரும். இதை கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும், அதை உங்கள் கேமரா முன்னாடி காமிக்கணும். ரொம்ப க்ளோஸ்லேயும் காமிக்கக்கூடாது, ரொம்ப லாங்லேயும் காமிக்கக்கூடாது, அந்த மாதிரி காமிக்கணும். ஒரு சவுண்ட் வரும், அதுக்கப்புறம் விட்டுருணும். கியூஆர் கோடு வந்துச்சா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இதை காமிச்ச உடனே கேமராலேருந்து ஒரு சவுண்டு வரும், வாய்ஸ் கமாண்ட் வரும். வாய்ஸ் கமாண்ட் வந்த உடனே ஓகே ஐ ஹியர் த ப்ராம்ப்ட் வாய்ஸ்னு கொடுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கனெக்டிங்னு வரும். ஸோ இது 1லேருந்து ஒரு 100% வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது குயிக்காக ஆகிடும், ஒரு 20 செகண்ட்லேயே உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப டைம்லாம் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவ்வளோதான் ஆகிடுச்சு. ஸோ 100% ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஸ்மார்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு, டன் கொடுக்குறேன். இப்போது கேமரா வியூவை பார்த்துருவோமா? ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்மார்ட் கேமராவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு லைவ் வியூ ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இதுதான் லைவ் வியூ. ஸோ இதை ஃபுல் வியூ வைக்கணும்னா இந்த ஆப்ஷன் ஃபுல் வியூவில் வைக்கலாம். உங்கள் கேமராவில் நான் இப்போ மெமரி கார்டு போடல, மெமரி கார்டு இந்த ஆப்ஷன் இதுதான் மெமரி கார்டு, இது வந்து ரீசெட் பட்டன். ஸோ இதெல்லாம் இங்கே தான் இருக்கும், நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடாதீங்க.
சோ இப்ப பேக் வருவோம் பேக் வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு அப்படியே சொல்லிடுறேன் நான் சோ இந்த ஸ்பீக்கர் சிம்பல் வந்து கேமரால என்னென்ன பேசுறாங்களோ அதை கேட்கறதுக்கான ஆப்ஷன் அதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மைக் சிம்பல் போட்டிருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க போன்ல பேசுங்க இங்க இருந்து கேமரால பேசலாம் சோ கேமரால யாராவது அன்னோன் பர்சன் வராங்கன்னா கேமராவே உங்களுக்கு அந்த வாய்ஸ் கமாண்டை கொடுக்கும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் இந்த ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் லைவாக ஓடிட்டு இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும் அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டில் ரெக்கார்டு ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஆ ஓகே நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்கள் கேலரியில் போய் செக் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இருக்கும் இப்போ பிளேபேக் பார்த்தீங்கன்னா நோ எஸ்டி கார்டு டிடக்ட்னு வருது நான் எஸ்டி கார்டு போடல மெமரி கார்டு போடல போட்டேன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்